ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஹா இது உங்க ஏஷியன் ரமா காஸ்மோஸ். ஸோ இப்போ நமக்கு பார்க்க போகிறது ஹீஸ் ஷியோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கே என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கோமினம் வந்து முந்து நாள் நைட்டில் பயங்கர போதையில் ஒருத்தர் மேலே விழுந்துட்டாங்க. ஸோ ரெண்டு லிப்பிலையும் பயங்கர அடி அப்படின்னு, யாருக்கு அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியல. ஸோ வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஷினு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஒன்றும் யா மேலே விழலை, தேகியுங் மேலே தான் விழுந்த, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இங்கே இன்னொரு சீன் காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஃபேன் கேர்ள் இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோ ஏஞ்சல் டீமோட ஃபேன் கேர்ள் ஹெட், அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா வீடியோஸ் பார்த்துட்ருக்கா. அதில் ஒரு வீடியோஸ் வருது, யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, முந்தின நாள் நைட்டு நம்ம ஹீரோயின் வந்து குடிச்சிட்டு நம்ம ஹீரோ மேலே விழுந்ததை வந்து அவர் மயங்கிடுவார் இல்லையா, ஸோ அவரை யாரோ வந்து தூக்கிட்டு போய் காரில் ஏற்றுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அவரையும் சரி, நம்ம கோமினம் நம்ம ஹீரோயினையும் சரி, தனித்தனியாக நம்ம ஷினுவும் ஜெரேமியும் காரில் ஏற்றுறதை போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த ஃபேன் கேர்ள் என்ன பண்ணிடுறேன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சு, பாரு புதுசாக அந்த கோமினம் சரியில்லை, நம்ம தேகியவங்க ஒப்பா மேலே இப்படி அவள் விழுந்திருக்கா, இல்லை சண்டை போட்டிருக்கா, ஏதோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கர அடித்தடி போல, அவன் ரொம்ப மோசமானவன், அவனை இந்த டீமை விட்டே வெளியே ஏற்றணும் அப்படின்னு அந்த ஃபேன் கேர்ள் ஹெட் வந்து எல்லாரையும் ஏற்றி விட்டுறா. அதே சமயம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க தேகியும். அவர் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்த்துட்டே இருக்காப்புல, முக்கியமாக உதட்டை பார்த்து, இவ்வளோ பெரிய காயம் இருக்குது, எரும மாடு மாதிரி மேலே விழுந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டே இருக்காப்புல. ஸோ வந்து அவருக்கு நினச்சி தாங்க முடியல, ஐயோ கருமோ, நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரேன், இப்படி வந்து நல்ல ஃபுல் போதையில் கொஞ்சம் கூட அருவறுப்பே இல்லாமல் என் மேலே விழுந்துட்டானே அப்படின்ட்டு குளிக்க போகிறாப்புல. அப்போ பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே நுழையிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாப்புல, இல்லை நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வந்தேன் அப்படின்றாங்க. மன்னிப்பா மனங்கட்டி வெளியே போக முதல்ல அப்படின்னு கத்துறாப்புல. உடனே நம்ம கோமினம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை சாரி, நான் தெரியாமல் வந்து அப்படி பண்ணிட்டேன், நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னு நான் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோ திமிருந்தால் என் மேலே விழுந்தது மட்டும் இல்லாமல் இப்போ காலையிலேயே என் கண்ணு முன்னாடி வந்து என்னை எரிச்சல் படுத்துவேன் அப்படின்னு கேட்குறாப்புல. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சென்டட் கேண்டில்லாம் வந்து ஏற்றிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ன்ட்டு ஸ்பெஷலாக டீ போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் கொண்டு வந்துட்டு, உங்களுக்காக நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ வெளியே முத போய் தொலை அப்படின்னு ஏசிட்டு போயிடுறாப்புல. நம்ம ஹீரோ உள்ளே போய் குளிக்க போயிடுறாப்புல. பட் நம்ம ஹீரோயின் சொன்னதை கேட்டாதானே, தப்பு பண்ணிவிட்டு எப்பயுமே மாட்டிக்கிறதே நம்ம ஹீரோயினுக்கு வேலை. ஸோ வந்து, இல்லையே நான் டீ கொண்டு வந்திருக்கேனே, இந்த டீ அவருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொண்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. கரெக்டாக டேபிள் மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்புகிறாங்க, டீ லேசாக சிந்துது, டீ சிந்திருச்சு அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதை துடைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே கேண்டட் கொட்டி எல்லாமே கொட்டிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, கேண்டில் கொட்டிடுச்சு அப்படின்னு அந்த வேக்ஸை தொடுறாங்க, சூடு தாங்க முடியாமல் அப்படி பின்னாடி போய் விழுந்துடுறாங்க. ஸோ இடத்தையே கலேபரமாக்கிடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து சிடி பிளேயர்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாரு, அந்த ஸ்டாண்டில் போய் முட்டிடுவாங்க. ஸ்டாண்ட் அப்படி நம்ம ஹீரோயின் மேலே சாஞ்சிரும், கீழே சிடி எல்லாம் விழுந்துடும். ஸ்டாண்டு கீழே விழாமல் நம்ம ஹீரோயின் வந்து இப்படி ரெண்டு கையை வச்சு பிடிச்சிப்பாங்க. ஸோ இப்போது ரூமே கலேபரமாக கிடக்கும். நம்ம ஹீரோயின் கூட அந்த ட்ரே இருக்கு இல்லையா, அதில் கேண்டில் எரிஞ்சிட்ருக்கும். நம்ம ஹீரோ டேபிள் மேலே வச்சுருந்த பேப்பர்ஸ் எல்லாம் பறந்து பறந்து அந்த கேண்டில் கிட்டே போய் விழும். வெளியே நடக்கிற கரைவலம் தெரியாமல் பாத்ரூம்குள்ளே நம்ம ஹீரோ வந்து குளிச்சுட்ருப்பாரு. இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இந்த பேப்பர்லாம் கேண்டில் கிட்டே போய் தீப்பத்திட்டுனா நான் என்ன பண்ணேன், நம்மளால் கையை எடுத்துகிட்டு போகவும் முடியாதே அப்படின்ட்டு டேபிளை அப்படியே பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எப்படியும் அணைக்கணும், தண்ணி இருந்தால் தான் நெருப்பு அணையும், பேசாமல் நான் என்ன பண்ணேன், ஸ்பிட் பண்ணி அதான் எச்சில் துப்பி அணைச்சிருவா அப்படின்னு நினச்சி துப்பிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. ஒரு கட்டத்தில் கடைசியில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு தடவை ஸ்பிட் பண்ணுவாங்க, மெழுகுவர்த்தி வந்து அணைஞ்சிரும். கரெக்டாக அந்த சீனில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், குளிச்சு முடிச்சு வந்து பார்த்துருவார், கொதிச்சு போயிடுவார். ஏற்கனவே ரொம்ப நீட்டு ஜெர்மோஃபோபியா அப்படின்ற மாதிரிலாம் உள்ளவர் இதை பார்த்தா விடுவாரா, ஏ கோமினம் நீ இப்போ என்னடா பண்ண, என் ரூம்குள்ளே இப்படி துப்பவா செஞ்ச நடு வீட்டில் உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், நீலாம் மனுஷ பிறவியா என்ன அப்படின்னு சொல்லி ஏசுவார். உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை இல்லை நெருப்பு அதை அணைக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எழுப்பாங்க. பட் நம்ம ஹீரோ டென்ஷனில், உனக்கு என்ன அவ்வளோ திமிர், என் ரூம்குள்ளே வராதேனே வந்தல, ஓ உன் குணமே இப்படி தானா, என்ன செய்யாதேன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வியோ, அப்போ என் குணத்தை நான் காட்டவா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு டப்புன்னு ஒரு தட்டு தட்டுவார் கபோர்ட் மேலே. எதிர்பாராத விதமாக கபோர்டுக்கு மேலே இருந்த ஒரு ட்ராஃபி வந்து கீழே நம்ம ஹீரோயின் தலையில் விழுந்து கீழே விழுந்துடும். நம்ம ஹீரோயின் தலையில் வேகமாக பட்டதில் அடிபட்டு மயங்கி சரிஞ்சிருவாங்க, தலையிலேருந்து லேசாக ரத்தம் வர ஆரம்பிக்கும். இந்த செகண்டில் நம்ம ஹீரோவே ஷாக் ஆகிடுவார், அவரே இதெல்லாம் எதிர்பார்த்து செய்யலை. பட் இந்த சத்தம் கேட்டு எல்லோரும் ஓடி வருவாங்க. ஓடி வர்றதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, கரெக்டாக அப்போ தான் நம்ம மேனேஜர் கிம் வந்திருப்பான், நம்ம ஷினு நம்ம ஜெரேமி
எல்லாரும் ஓடி வந்து பார்ப்பாங்க. பார்த்தவங்க கீழே விழுந்த ட்ராஃபியை நம்ம ஹீரோ கையில் எடுத்து வச்சுருப்பாரு. நம்ம ஹீரோயின் மயங்கி கிடப்பாங்க. இதை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா, போச்சு இவன் நேற்று நைட்டு இவனை டென்ஷன் ஆக்குனதுக்கு இப்போ இவன் மண்டையை பொழந்துட்டான் போல அப்படின்னு எல்லாரும் ஒரு மனதாக முடிவெடுத்துருவாங்க. பாவம் நம்ம ஹீரோ ஒன்றுமே பண்ணல, அதை விட பாவம் நம்ம ஹீரோயின் மயங்கி போயிட்டாங்க. மேனேஜர் கீம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ஹீரோயினை உடனே நான் கோவிந்தம்மா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போவார். ஸோ கூட்டு போகிற வழியிலே நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். நம்ம கிம் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் நான் ஹாஸ்பிட்டல் வரல, நான் ஹாஸ்பிட்டல் போனால் நான் பொண்ணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும், வேண்டாமாங்க. அப்போ தான் நம்ம கிம்முக்கே தோணும், ஐயோ ஆமாம்ல சரி வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பார்க்கில் கூப்பிட்டு போய் நம்ம ஹீரோயின் தலைக்கு மருந்துலாம் போடுவார். ரெண்டு ஐஸ்கிரீம் பேக்கை வேற கொடுத்து இதை தலையில் வச்சுக்கோ அப்படி கொஞ்சம் வழி குறையும் அப்படிம்பாரு. நம்ம ஹீரோயின் முயல் குட்டி மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு ஐஸ் பேக்கை வச்சு மருந்து போட்டிருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணுவார். நம்ம ஹீரோவுக்கு மனசு படப்படப்பாக இருக்கும், ஐயோ நம்மளால தானே அவனுக்கு அடிபட்டுச்சு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. உண்மைக்குமே நல்ல எண்ணத்தில் தான் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், மேனேஜர் கிம்க்கு கால் பண்ணுவார். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தா லியே தான் வந்து சிடுமூஞ்சி மாதிரி இருப்பார், உண்மைக்குமே வந்து ரொம்ப தங்கமான மனசு உள்ளவர். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்டனே நம்ம மேனேஜர் கிம் வந்து இவன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஐசியூவில் கோமி நம்ம ட்ரீட் பண்ண கூப்பிட்டு போயிருக்காங்க. ரொம்ப முடியல இல்லையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பாரு. நம்ம ஹீரோ ஐசியூவில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பாரு நம்ம ஹீரோயினை பார்க்க. ஸோ இப்போ நம்ம மேனேஜர் இப்படி சொன்னோன்னே கரெக்டாக அந்த நேரம் நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் உள்ள நர்ஸு, சார் ஐசியூவிலலாம் ஃபோன் பேசக்கூடாது அப்படிம்பாங்க. உடனே நம்ம ஹீரோ கேட்பாரு, ஐசியூவில் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் மட்டும் எப்படி ஃபோன் பேசுகிறீங்க? சரி ஒருவேளை கிம் வந்து வெளியே இருக்காப்புல, கோமினம் தான் உள்ளே இருக்காளோன்னு நினச்சிட்டு கோமினம் கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்வார். நம்ம மேனேஜர் கிம்மும் எதையும் யோசிக்காமல் கொடுத்துருவாப்புல. ஸோ நம்ம ஹீரோ வந்து கேட்பார், ஐசியூக்குள்ளே நீ ஃபோன் பேசுகிற, சரி உடம்பு எப்படி இருக்குது அப்படிம்பாரு. நம்ம ஹீரோயின் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா அந்த பார்க்குக்கு பின்னாடி சைடு ஒரு வண்டி போகும், வெங்காயம் வாங்கலையோ வெங்காயம் அப்படின்னு ஸ்பீக்கரில், அது நல்லா நம்ம ஹீரோக்கு கேட்கும். ஓ நீங்கள் தெருவில் உட்காந்துருக்கீங்களோ, உங்கள் ஐசியூ தெருவில் இருக்கோ அப்படிம்பாரு. ஸோ உடனே நம்ம ஹீரோயின் வசமாக மாட்டிப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. கிம் கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. இன்னும் நம்ம ஹீரோக்கு டென்ஷன் அதிகமாயிரும், சரியான ஃப்ராடு அவன், அந்த கோமினாம் அப்படி தான் என்னை வந்து என் உயிரை வாங்கிறதுக்குனே வந்து வாச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக வந்து கிளம்பிடுவார். நம்ம ஹீரோவும் வந்து ஏஜென்சிக்கு போவார், அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ஸ்டூடியோ ஏஜென்சிக்கு போவாங்க. ஸோ அங்கே உள்ள நுழையிறப்ப கரெக்டாக வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் எப்பயுமே வந்து ஏஞ்சல் குரூப்பை சுற்றி சுற்றி வருவாப்பில், அந்த ரிப்போர்ட்டர் வந்து டக்கு நம்ம மேனேஜர் கிம் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோயினை மறைச்சிட்டு கோமினாம்க்கு வந்து உடம்பு இல்லை, நீங்கள் இப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல. ஆனால் நம்ம ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இல்லை தலையில் அடிபட்டிருக்கேன், அப்போ தேகியும் தான் வந்து உங்களை வந்து அடித்தாருன்றது உண்மையா அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்பாப்ல. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவசரமாக பயந்த முகத்தோடு, இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவர் இன்னும் அடிக்கவே இல்லை, சத்தியமாக இல்லை அப்படிம்பாங்க. இப்படிலாம் சொன்னால் பார்த்தா எப்படி இருக்கும், அவன் தான் அடித்தான் இவன் பயந்து போய் போய் சொல்கிறான்ற மாதிரி தானே இருக்கும். ரிப்போர்ட்டர் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். கரெக்டாக தற்செயலாக நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நம்ம ஹீரோயின் பேசுகிறதெல்லாம் கேட்டுருவார். இப்படி பதில் சொன்னால் அவன் என்ன நினைப்பான், நான் தான் அடிச்சேன்னு தானே நினைப்பான், இந்த முட்டாளுக்கு அறிவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்ம ஹீரோ ஸ்டுடியோ விட்டு டக்குன்னு வெளியே போயிடுவாப்பில. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் ஸ்டுடியோவோட மொட்டை மாடியில் மேனேஜர் கிம்மோடு போய் உட்காந்துருப்பாங்க. கீழே அதை விட பயங்கர ரணகலமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த ஃபேன் கேர்ள் டீம் என்ன பண்ணும், ரெண்டாவது கோமினாம்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத பார்த்துட்டு கோமினாமே கீழே விழுந்திருப்பான், நம்ம தேகியவங்க ஒப்பெல்லாம் ஒன்றும் அவனை தள்ளி விட்டுருக்க மாட்டார், வேணும்னே மக்களெல்லாம் ஏமாத்தணும், தேகியவங்க ஒப்போட இமேஜை சரிக்கணுன்றதுக்காண்டி கோமினாம் இப்படி பண்ணுறான், அந்த கோமினாம் போய் அடித்து வெளியே துரத்தலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் கேர்ள் டீம் வந்து கிளம்பி படையோடு வந்துடும் இங்கே டீமுக்கு ஸ்டுடியோக்கு. மொட்டை மாடியில் உட்காந்துருக்க நம்ம ஹீரோயின் வந்து கீழே இருக்க கூட்டத்தை பார்த்துட்டு மேனேஜர் கிம்கிட்ட கேட்பாங்க, இவங்கெல்லாம் ஏன் என்னை தப்பாக நினைக்காங்க, நான் வேணால் கீழே போய் நடந்த உண்மை என்னன்னு சொல்லிட்டு வரட்டா, தேகியவங்க வந்து என்னை ஒன்றும் பண்ணலன்னு சொல்லட்டா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர் சொல்லுவார், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவங்கள பற்றி கீழே போகலான்னு நினைக்கியா, இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டை என்ன பண்ணுவார், கீழே போட்டு கோமினாம்டாது அப்படின்னு கத்துவார். அந்த ஃபேன் கால் கூட்டம் என்ன பண்ணும், காதிலே வாங்காது, கோமினாம்னு சவுண்டு கேட்டு மேலேருந்து ஒரு துணி பறந்து வந்து விழுந்தோன்னே அந்த துணியை அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டுருங்க. நம்ம மேனேஜர் சொல்வார், பாத்தியா கோமினாம்னு சொல்லி ஒரு துணியை போட்டதுக்கே அந்த நிலைமை, நீ கீழே போன மவளை உனைய டார்டாராக கிழிச்சிருவாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் பாவம் பயந்து போயிடுவாங்க. பாவம் எங்கேயோ ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ணணும்னு நன்னா இருந்தவங்கள கூப்பிட்டு வந்து இப்படி மாட்டி விட்டா என்ன பண்ணுவாங்க, இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியாக சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. அங்கே வாசலே ஜெரேமி என்ன பண்ணுவானா, அவன் வளர்க்குற பெட்டை வந்து ஏவி விட்டு, டாகை ஏவி விட்டு
போ சீக்கிரம் போ, அவனை போய் கடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேலே ஏவி விடுவான். டாக் வந்து ஆக்சுவலாக கடிக்காது, பட் நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டு முகம் எல்லாம் லிக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, விடுங்க விடுங்கன்னு. உடனே ஜெரேமி சொல்லுவான், உனக்கு இதான் தகுந்த பனிஷ்மெண்ட், நீ தேகியவங்க பாடா படுத்துறல அப்படின்னு சொல்லிட்டு வா டாகி போகலாம் அப்படின்னு டாகியே கூப்பிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க, சரி என்னால் தானே அவனுக்கு இவ்வளோ பாவம், தேகியவங்க வந்து கஷ்டப்படுறான், நான் தானே அவன் ரூமெல்லாம் கலைபரமாக ஆக்குறேன், அவன் ரூமை போய் ஒதுங்க வைக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி நம்ம ஹீரோவோட ரூமை ஒதுங்க வைக்க போவாங்க. அப்போ அங்கே கலைஞ்சு கிடக்கிற சீடியில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க கூட ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த அம்மா யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, மாவோன் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கரோட சீடியை பார்ப்பாங்கல்ல நம்ம ஹீரோயின் முதல் சீனில். தேகியவங்க வந்து இந்த சிங்கரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்ட்டு அந்த சிங்கரும் ஒரு குட்டி பையனும். ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து இது யாருன்னு பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுவார், என்ன என் பர்சனல்லாம் பார்க்குறியா அதை தா அப்படின்னு ஃபோட்டோ பிடிங்கிட்டு, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஏசுவார். நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை என்னால் தானே இந்த இடம் கலைஞ்சுது, அதான் நான் ஒதுங்க வைக்கலான்னு வந்து அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு மண்ணாங்கட்டியும் நீ கிளிக்க வேண்டாம், எழுந்து போ அப்படின்னு ஏசிடுவார். வெளியே போன்னு ஏசுறது மட்டும் இல்லாமல் இருக்கிற கடுப்பில் தர தர நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போவார். கரெக்டாக இப்போ பிரசிடென்ட் ஆனும் வந்திருப்பாப்புல, இவன் இருந்தால் நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கையை உதறி விட்டு வெளியே கோவமாக போவாப்புல. வேண்ட தேகியும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பின்னாடி ஓடி போவாங்க. பட் நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுவார். ஸோ ரொம்ப மனசு வருத்தத்தில் நம்ம ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. அடிபட்டுருச்சு, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளால் ரோமுக்கு போக முடியல, தேகியவுக்கு மேலே நம்ம மேலே வந்து பயங்கர கோபம் இருக்குது, ஒரு தப்பு பண்ணாமல் ஃபேன் கேர்ள்ஸ்லாம் நம்ம மேலே கோவப்படுறாங்க, என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு வெறுத்து போய் உட்காந்துருப்பாங்க. நம்ம மேனேஜர் கிம் வந்து ஆறுதல் சொல்வார். ஸோ நெக்ஸ்ட் சீனில் என்ன அப்படின்னா, ஒரு லேடி காட்டுவாங்க, அவங்க யாருன்னா நம்ம ஹீரோயினோட அத்தை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ விளம்பரத்தில் பேப்பரில் நம்ம ஹீரோயினோட முகம், அதாவது கோமினாம் வந்து இந்த மாதிரி மியூசிக் ட்ரூப்பில் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி பேர் வரும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஆண்டி, இது எங்கள் அண்ணன் பொண்ணுங்க பார்த்தீங்களா, எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ட்வின்ஸு, ஆனால் வளர்க்க முடியலன்னு ஆர்ஃபனேஜில் விட்டோம், இப்போ அந்த பிள்ளைங்க பெருசாக வளர்ந்து சாதிக்குதுங்க அப்படின்னு பெருமைப்படுவாங்க. அதே சமயம் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து ஒரு லேடி கூட வந்து லிஃப்டில் போயிட்டுருப்பாங்க, அவங்க தான் அந்த சிங்கர் மாவோன். ஸோ அவங்களும் நம்ம ஹீரோவும் ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சிப்பாங்க. என்னடா காரணமே இல்லாமல் ரெண்டு பேரும் முறைச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா என்னன்றது தெரியல. பட் நம்ம ஹீரோ கேட்பார், மேடம் கொஞ்ச நாளாக ஊரில் இல்லை போல அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் இல்லை தான், ஆனால் நீ வந்து ரொம்ப பிரபலமாக இருக்க போல அப்படிம்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரு எதிரியை பார்த்து பேசுகிற மாதிரி பேசிப்பாங்க. உண்மையாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இவங்க ஏன் ஒருத்தர் ஒருத்தர் இவ்வளோ வெறுக்கிறாங்க அப்படின்றது போக போக தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம பிரசிடென்ட் ஆனை காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, மீட்டிங் போட்டு கோமினாமை வச்சு நான் வந்து பெரிய வந்து ஷோ ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அவனோட என்ட்ரி வந்து பயங்கரமாக இருக்கணும், அதனால் அவன் என்ன பண்ணும் அப்படின்னா அவனை வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுங்க, அது மட்டும் இல்லாமல் டான்ஸிங்கையும் அவனை நல்லா ரொம்ப தரவு பண்ணிடுங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கோமினாமோட என்ட்ரி தான், ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் ஆன் வந்து முடிவு பண்ணிடுறப்பல. இதை கேட்டு நம்ம மேனேஜர் கிம்க்கு இன்னும் ஷாக்காக இருக்குது, ஃபோட்டோ எடுக்க கோமினாமை சம்மதிக்க வைக்கணும், டான்ஸை சொல்லிக் கொடுக்கணும், என்ன தான் பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு மேனேஜருக்கு தலையே சுற்றிடும். ஸோ மெல்ல வந்து நம்ம மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குரூப் ஏஞ்சல் குரூப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க, இவள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, இவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஸோ இவள் வந்து உன்னைய வந்து சப்போர்ட் பண்ணுவா, அது மட்டும் இல்லை இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வாயேன் அப்படின்பாப்பில். உடனே நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ ஷூட் அதுக்கெலாம் நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க. டக்குன்னு அந்த காஸ்ட்யூம் டிசைனர் என்ன பண்ணுவாங்க, மேனேஜரை போட்டு அடி வெளுத்துருவாங்க, ஏண்டா அவ தான் முடியாதுன்றால, பாதியிலே முடியாதுன்னு நினைக்கிற வேலைக்கு எதுக்கிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஏசுவாங்க. ஸோ உடனே நம்ம ஹீரோயின் வந்து, இல்லை நுனா அவங்கள அடிக்காதீங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக கொரியன் லாங்குவேஜில் நுனா அப்படின்னா அக்கான்னு அர்த்தம். ஸோ வந்து நுனா அப்படின்னு சொன்னோடனே நம்ம காஸ்ட்யூம் டிசைனர் வந்து, அப்போ ஓகேன்றியா ஃபோட்டோ எடுக்க, அப்போ சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேனேஜர் அந்த நுனா அவங்க அது நம்ம ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மேனேஜர் சொல்கிறாரு, நீ பொண்ணுன்ற உண்மை எந்த காலத்துலையும் யாருக்கும் வெளியே தெரியாது, என்னையும் இதுலையும் தெரிய தவிர அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பேசிட்டு கிளம்பி போகிறாங்கல்ல ஃபோட்டோ எடுக்க, இதை வந்து மேலே வந்து நம்ம ஷினு கேட்டுட்டே இருப்பாரு. அப்போ நம்ம ஷினு நினைப்பார், என்னது பொண்ணு அப்படின்ட்டு. ஆனால் அவரோட ஷாக் வந்து லெஸ்ஸாக இருக்கும், ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம ஷினுவுக்கு முந்தின நாள் நைட்டே தெரியும் நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படின்றது. எப்படி அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம தேகியும்
அதனால வந்து கீழே விழுவாங்க இல்லையா. ஸோ தேகிங்க வந்து ஜெரமியை வந்து தூக்கிட்டு போவாப்ல, நம்ம ஹீரோயினை நம்ம ஷினு வந்து தூக்குவாப்ல. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஷினுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும், இவளோட பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா வந்து பாய் மாதிரியே இல்லையே, பொண்ணு மாதிரி இருக்காளையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணுவாப்ல. ஸோ கண்டுபிடிச்சிருவாப்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையன் கிடையாது பொண்ணுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வெளியில் சொல்ல மாட்டாப்ல. இப்போ வந்து இவங்க பேசுனதை வச்சு டோட்டலாக கன்ஃபார்ம் பண்ணிடுறாப்ல, இது வந்து கோமினாம் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக பொண்ணு தான், பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்ல நம்ம ஜெரமியை காட்டுறாங்க. ஜெரமி வந்து நம்ம ஷினுட்டை கேட்குறாப்ல, ஏன் ஹியூம் இந்த மாதிரி அவ வந்து பொண்ணு மாதிரி இருக்கான் கோமினாம், அவன் கூட சேர்ந்து ஏன் வந்து நம்ம வந்து எல்லாமே பேசணும் பண்ணணும், அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெரமி கோவப்படுறாப்ல. உடனே நம்ம ஷினு சொல்கிறாப்ல, இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்குது அப்படின்ட்டு. எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம ஹீரோயின் வந்து பொண்ணு அப்படின்ற உண்மை நம்ம ஷினுக்கு மட்டும் தெரிஞ்ச பிறகு நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறது எந்த லெவல் வரைக்கும் இந்த நாடகம் போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஷினுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம மேனேஜர் கிம் என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா ஃபோட்டோஷூட் கூட்டு போயிடறாப்ல. ஸோ நம்ம ஹீரோயின் அச்சசல் வந்து ஒரு பாய் மாதிரியே இருக்காங்க, நிறைய ஃபோட்டோஸ் வந்து செம்ம ஸ்டைலாக வந்து கொடுக்குறாப்ல போஸ், ஃபோட்டோஷூட் முடிஞ்சிருது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் கிளாஸ்க்கு நம்ம கிம் வந்து கூப்பிட்டு போகிறாப்ல. ஸோ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாப்ல. ஸோ அண்ணையை ப்ராக்டிஸ் அதாவது அந்த ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ஏஜென்சிக்கு கூட்டு போகிறாப்ல. ஏஜென்சிக்கு உள்ளே நம்ம ஹீரோயினை நுழைய விட மாட்டேங்கிறாங்க, கோமினாம் கோகோ அப்படின்னு சொல்லி நம்ம தேகியவங்க நம்ம ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ நம்ம கிம் வந்து பெரும்பாடுபட்டு நம்ம ஹீரோயினை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாப்ல. அதே சமயம் அடுத்த சீனில் நம்ம பிரசிடென்ட் காட்டுறாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா மொபைலில் வந்து யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காப்ல, யார் அப்படின்னா ரிப்போர்ட்டர்கிட்ட. ஸோ ரிப்போர்ட்டர்கிட்ட என்ன சொல்கிறாப்லன்னா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, கோமினம் வந்து தேகியவங்க அடிக்கல, அவங்க ரெண்டு பேரும் நல்ல ரேப்போர்ட் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து காஸ்ட்யூம் டிசைனர் நுனா கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைக்கா நுனா, நான் வந்து என்ன பண்ணுறது, இப்போ நான் வந்து பாய் மாதிரியில் ட்ரெஸ் பண்ணும், ஆனாலும் வந்து என்னோடய உருவத்தை வந்து என்னால் மறக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம நுனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஐடியா கொடுக்குறாங்க, எப்படிலாம் வந்து பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி வந்து கேர்ள்னு மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பார்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணு, இப்போ ஃப்ரண்ட்டுனா இப்படி மறைஞ்சிரும் அப்படின்லாம் ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நுனா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வேண்டாம் பிரசிடென்ட் ரூமுக்கு போகலாம், அது வந்து ரொம்ப ப்ரைவசி, யாரும் வரமாட்டாங்க, அங்கே போய் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுன்னு உனக்கு ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நுனாவும் அந்த ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கும் கோமினாமுக்கும் சண்டைன்னு பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக இரு, அதே மாதிரி கான்டாக்டில் வந்து சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்காப்ல. திடீர்னு நம்ம பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு, ஐயோ கான்ட்ராக்ட் மாறிடுச்சு, நான் போய் பேப்பர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அப்போ அவரோட கைப்பட்டு அந்த கம்ப்யூட்டரில் இருக்க கேமரா வந்து வீடியோ சாட்டுக்குள்ளே கேமரா வந்து திசை திரும்பிடுது. ஸோ கரெக்டாக பிரசிடென்ட் வெளியே போகிறாரு, நம்ம ஹீரோயின் நுனாவும் அந்த ரூம்குள்ளே வராங்க. இவங்க உள்ளே வர்றது நம்ம ஹீரோவுக்கு அந்த பக்கம் வீடியோ சாட்டில் வந்து தெரியுது. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலாக வீடியோ கால் போயிட்டுருக்கு, கம்ப்யூட்டர் ஆனில் இருக்குன்றது தெரியல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்படி ட்ரெஸ் பண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணு நுனா வந்து நம்ம ஹீரோயினை டச் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே ஷாக்கிங்காக இருக்குது, நம்ம நுனா வந்து ஒரு பொண்ணு, கோமினா வந்து ஒரு பையன், ரெண்டு பேரும் வந்து இப்படி வந்து இன்டிமேட்டா ரொம்ப க்ளோஸா டச் பண்ணி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலா நம்ம நுனா என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இப்படி ட்ரெஸ் பண்ணோம், இருட்டா யாரும் வந்து வெளியில இருந்து பார்த்தா தெரியும், சோ லைட் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு லைட் ஆஃப் பண்றாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது, என்னடா இது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாப்ல. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற சவுண்டு கேட்குது. நம்ம நுனா சொல்கிறாங்க, இப்போலாம் ட்ரெஸ் பண்ணால் நீ பொண்ணுன்ற உண்மை யாருக்குமே வெளியே தெரியாது அப்படின்னு போச்சுடா, நம்ம ஹீரோயின் வந்து பொண்ணு அப்படின்றது நம்ம ஹீரோக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த உண்மை தெரிஞ்சதை நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக கட்டுப்பாக்கி டென்ஷனில் வேகமாக காரில் கிளம்பி ஏஜென்சிக்கு போகிறப்பல. போகிற வழியில் நம்ம பிரசிடென்ட் ஆனுக்கு கால் பண்ணி, நான் வந்து முக்கியமாக அங்கே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு கோமா பேசுகிறப்பல. நம்ம ஆனுக்கு பதட்டமாக இருக்குது, இவன் கோமினாம் கூட சண்டை தான் போட வரணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு இன்னும் எந்த உண்மையும் தெரியாது. ஸோ நம்ம ஹீரோ வராப்பில் எல்லோரும் எங்கே அப்படின்னா ப்ராக்டிஸ் ரூமில் இருக்காங்க, நம்ம ஷினு ஜெரமி ஹீரோயின் எல்லாருமே. ஸோ நம்ம ஹீரோ வேகமாக வந்துட்டு என்ன பண்ணுறாரு, கோமினாம் அப்படின்னு கத்துறாரு. எல்லோரும் வந்து நம்ம ஹீரோ சவுண்டை பார்த்துட்டு என்ன தேகியவங்க வராப்பில அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அட்ட மொமெண்ட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, வேகமாக நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயினை எழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாப்ல. ஸோ இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல, எஸ்பெஷலி வந்து நம்ம ஹீரோ உள்ளே வராரு அப்படின்னு நம்ம பிரசிடென்ட் ஆனும் வேகமாக வந்து அந்த ப்ராக்டிஸ் ரூமுக்கு வராப்ல. பின்னாடி ரிப்போர்ட்டரும் வராப்ல. ரிப்போர்ட்டர் வந்தவர் இதை பார்த்துட்டு அப்படி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாப்ல. பிரசிடென்ட் ஆனு நை தான் சாக்குன்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க பாருங்கள், ரெண்டு பேருக்கும் டேர்ம்ஸ் சரியில்லைன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க, எப்படி வந்து ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாப்ல. ஸோ இந்த சீன் வந்து இப்படி முடிஞ்சிருது. ப்ராக்டிஸ் ரூமில் இருக்க எல்லோரும்
பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே ரெஃப்ரெஷ் ஆகணும், குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாப்பில், உனக்கு வந்து மெயில் ரூமில் மட்டும் தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அங்கே உள்ள ரெஸ்ட் ரூம் டாய்லெட் வந்து நல்லாயிருக்கும், நீ அங்கே போய் குளிச்சுக்கோன்னு நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிட்றாப்பில், கீழே வந்து மற்ற எல்லோரும் குளிக்க ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, நம்ம மேனேஜர் என்ன பண்ணுறாரு, கதவை பூட்டிட்டு வெளியே வந்து அந்த ஃபுல் பாத்ரூமும் கிட்டத்தட்ட நிறைய பேர் யூஸ் பண்ணலாம், பட் நம்ம மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயினை மட்டும் உள்ளே விட்டுட்டு கதவை பூட்டி வெளியே வந்து காவலுக்கு இருக்காப்பில். அப்போ கீழே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குளிக்க போகிறாங்க, திடீர்னு கீழே இருக்க டாய்லெட்டில் வந்து தண்ணி வரல, ஸோ மேலே போய் அங்கே இருக்க பாத்ரூமில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க எல்லா ஜென்ஸும் மேலே வந்துடுறாங்க. அதே சமயம் நம்ம மேனேஜருக்கு வந்து ஒரு கால் வருது, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுகிறாங்க, நான் உன்னோட ஏஜென்சி வாசலில் நிற்கிறேன்னு, நீ எதுக்குமா ஏஜென்சி வாசலுக்கு வந்த, ஐயோ நான் டெய்லி ராவும் பகலும் வேலை இருக்குது அதனால தான் உன்னையை பார்க்க வர முடியல அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துகிற அவசரத்தில் நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கதே மறந்து, காவலுக்கு தான் நின்றுட்டு இருக்கதை மறந்து அவர் பாட்டு வெளியில் போயிடுறாப்ல. ஸோ எல்லாரும் வந்து கரெக்டாக உள்ளே வராங்க, அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிடுறாங்க, பட் எல்லா ஜென்ஸும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஏய் கோமினாம் நீ ஏற்கனவே வந்து ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சிட்டியா, சரியான ஆள் அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ எல்லாரும் குளிக்கிறதுக்கு ரெடி ஆனோடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, வெளியே கூட போக முடியல நம்ம ஹீரோயினால், ஜென்ஸ் எல்லாம் வந்து அரகுர ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சு நின்றுக்கிறாங்க. ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன், எப்பையும் போல மதர் சுப்பீரியர் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், இந்த ஜென்ஸ் எல்லாம் இப்படி தாண்டி நான் எப்படி போகிறது அப்படின்னு வெக்கப்படுறாங்க. அப்போ மதர் சுப்பீரியர் வந்து திடீர்னு வந்து ஒரு கபோர்டுக்குள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரியும் நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. மதர் சுப்பீரியர் சொல்கிறாங்க, நல்லா யோசிச்சுப்பார், நம்ம சர்ச்சில் வந்து எத்தனை சிலைகள் இருக்குது, எத்தனை ஆண் சிலைகள் இருக்குது, அப்புறம் வந்து செரப்ஸ் இருக்கும் தெரியுமா அப்படின்றாங்க. அந்த செரப்ஸ்னால் குழந்தை ஏஞ்சல்கள் இருக்கும் இல்லையா, அங்கங்கே சில வடிவில் அது மாதிரி அந்த செரப்ஸ்லாம் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கும், அதை பார்த்து நீ என்ன வெக்கமாக படுற, இல்லை உன் மனசில் ஏதாவது தப்பான உணர்வு தோணுதா, இவங்களையும் வந்து கடவுள் படைச்ச செரப்ஸ்னு நினச்சிக்கோ, மனசில் தப்பான எண்ணங்களை வரவிடக்கூடாது, நீ ஒரு ஃப்யூச்சரில் நன்னாக போகிற அப்படின்னு நம்ம சுப்பீரியர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ உடனே நம்ம ஹீரோயின், ஆமாம் எனக்கு எந்த தப்பான எண்ணமும் தோணாது, இவங்கெல்லாம் என் குழந்தைங்க மாதிரி அப்படின்ட்டு சந்தோஷமாக வந்து அவங்க பாட்டு கனவுலகத்தில் மிதந்துக்கிட்டே அந்த ரூம்குள்ளே வந்து வாசலை நோக்கி நடந்து போகிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விதமாக ஒரு மனோநிலையில், கனவு மனோநிலையில் நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு நம்ம ஜெரமி வந்து நடுவில் நின்றுக்கிட்டு, ஏ கோமினாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட எண்ண ஓட்டத்தை கழிச்சு விட்டுறாப்ல. ஸோ நம்ம ஹீரோயின் திருப்பி நிலை உலகத்துக்கு வந்துடுறாங்க. ஐயோ சுற்றி இத்தனவே இருக்காங்களே அப்படின்னு என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே தடுமாறி நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பின்னாடி இருந்து நம்ம ஷினு என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயின் தலையில் முகத்தை மறைச்சி ஒரு துண்டை போட்டு, நீ தான் குளிச்சுட்டல, இன்னும் எங்கே இருக்க, இங்கே என்ன பண்ணுற, நீ இங்கே இருந்தால் எல்லோரும் குளிக்க முடியுமா, முக்கியமாக உன்னைய உள்ள வச்சுட்டு நான் குளிச்சு கிளம்ப முடியுமா, வெளியே போ அப்படின்றப்பல, இதான் சாக்கு அப்படின்னு அவசரமாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தப்பிச்சோ பிழைச்சோன்னு அடிச்சு பிறந்து வெளியே ஓடி வராங்க. எப்பாடா ஒரு வழியாக அங்கேருந்து நான் யாரையும் பார்க்காம வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ தேகுங்க என்ன பண்ணுறாப்ல, அங்கே புயல் மாதிரி வந்து நிற்கிறாப்ல, கோமினாம் உன் தப்பாக மறைக்க முடியாது, நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டே அப்படின்றாப்ல, ஐயோயோ போச்சுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க.